ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ நம்ம வந்து ராகு கேது பயிற்சி 2023, ஸோ அது எல்லா ராசிகளுக்கும் தொடர்ந்து அப்படி பார்த்துட்டே வந்துருக்கோம். இன்றைக்கி வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டான இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால், ஐப்பசி மாதம் 13 ஆங்கில தேதி 30/10/2023 அன்னைக்கு ராகு பகவான் மேஷராசியிலிருந்து மீனராசிக்கும், கேது பகவான் துளாராசியிலிருந்து கன்னிராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஜென்மத்தில் கேது, ஏழில் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வருது. ஸோ இவர்கள் அந்த இடத்துல அடுத்த ஒரு 1.5 வருஷ காலம் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. இப்போ பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கோச்சார பலன்கள், அதாவது கோள்களின் சாரம், கோள்களின் நகர்வுகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். ஸோ இது வந்து ஒரு 20-25% தாராளமாக உங்களுக்கு பொருந்தி வரும். இது எப்போ ஒரு 50-60% வரைக்கும் தாராளமாக எப்போ பொருந்தும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு திசையோ புத்தியோ இல்லை கேது திசையோ புத்தியோ நடந்தது அப்படின்னு சொன்னால், இது பெருவாரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பொருந்தி வரும். ஸோ அதனால் இது ஒரு 20-20 அப்படி எதுவும் நடக்கலை, வேறு திசையோ புத்தியோ தான் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 20-25%. அப்போ நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி செய்திகளையோ இல்லை இந்த மாதிரி செயல்களையோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பொழுது ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு இருக்கிறதுக்கு உண்டான காரணத்திற்காக, இல்லை ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை புத்திசாலித்தனமாக நம்ம வந்து அணுகவும் அதை வந்து ஏற்றுக்கொள்வதற்காக தான் இந்த பலன்கள் எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா. ஸோ இப்போ பார்க்கக்கூடியது, அதாவது ஜென்மத்தில் கேது, ஏழில் ராகும், இது வந்து என்ன பார்த்தோம், கோச்சார பலன்கள், அதாவது ராசியை வைத்து சந்திரனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் இது. அப்படின்னா சந்திராலக்னம், சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் நம்மளுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதில் கேது, அதனால தான் அது ஜென்ம கேது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் கேதுவும் ஏழில் ராகுவும், இதனுடைய பல பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த லக்னக்காரர்கள் வேணாலும் இருந்துங்க, கன்னிராசிக்குன்னு சொல்ல, யாராக இருந்தாலும் சரி, எந்த 12 வீட்டில் யாருக்கு எந்த லக்னம் விழுந்திருந்தாலும் சரி, லக்னத்தில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ நான் இந்த கன்னிராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரியும். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு எடுத்துக்குமே, ஏதோ ஒரு லக்னம், கன்னி லக்னமாகவே இருக்கட்டுமே இல்லை வேறு ஏதோ ஒரு லக்னமாகவே இருக்கட்டுமே, உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் கேதுவும் ஏழில் ராகுவும் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லக்கூடியது உங்களுடைய ஆயுட்காலம் முழுசுமே இருந்திருக்கும், இது ஒரு புது அனுபவமாகவே இருக்காது உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த லக்னத்தில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருந்து பிறந்தவர்கள், அதாவது லக்னம் ஒன்றா லான் எழுதியிருப்பாங்க இல்லை ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க, அதுதான் லக்னம், அதில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருக்க பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வழக்கமாக நான் ராகுவில் ஆரம்பிப்பேன், இந்த தடவை 1வது வீடு கேது வீடு. ஸோ அதனால் கேதுலேருந்து ஆரம்பித்து அப்படி போவோம். கேது பகவானுடைய குணம் என்ன, எதையும் சுருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்ட்டு. அப்போ கேது பகவானை நினச்சி நம்ம பயப்படக்கூடாது, அது வந்து அந்த கிரகத்திற்குன்னு ஒரு தன்மைகள் இருக்கும் இல்லையா, அந்த தன்மைகளில் நன்மை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது அதனுடைய கெடுபலன், ஐயோ அது அப்படியாக்கும் இது அப்படியாக்கும் உன்னுடைய எண்ணத்தை சுருக்கிறோம், ஏன் அந்த பக்கம் போகணும், அதனுடைய நன்மைகள் என்னவோ அதை எடுத்துக்கலாம். 1வது வீட்டினுடைய குணம் என்ன, 1வது வீடு அப்படிங்கிறது ஜாதகர், உங்களுடைய சுபாவம், உங்களுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது தான் அந்த இது. ஸோ மற்ற 11 வீடு இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் அந்த ஜாதக கட்டத்தில் 12 பெட்டி, 1வது பெட்டியும் அடுத்த 11 பெட்டியும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். அப்போது அந்த 1வது கட்டம் அப்படிங்கிறது தான் ஜாதகர், உங்களுடைய தன்மை, உங்களுடைய தனித்துவம் அப்படிங்கிறத வந்து வெளியே எடுத்துக்காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம். அந்த இடத்தில் கேது பகவான் அமரும் பொழுது என்ன நல்லா நடக்கும், இறை வழிபாடு அதிகரிக்கும். இதுதாங்க ஃபஸ்ட்டு விஷயம், ஏன்னா கேதுவனுடைய சாரம் அது. கேது என்ன பண்ணும், உங்களை ஒருத்தர் பாராட்டினாலும் கூட, ஐயோ இல்லைங்க பரவாயில்லைங்க நம்மளை விட பெரிய ஆளுக்கு இருக்காங்க, நீங்களே பெரியாளாக இருப்பீங்க ஆனால் நம்மளோட பெரியால் இருக்காங்க, நம்ம அவ்வளோ பெரியாளில், அந்த மாதிரி உங்களை சுருக்கிட்டு அந்த தன்னடக்கம் அப்படிங்கிறது அந்த கேது கொடுக்கும். அதை நீங்கள் அந்த தன்னடக்கம் இல்லாமல் ரொம்ப அப்படி பயங்கர இதாக வாழ்கிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், உங்களுக்கே ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும், அது உங்களால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அப்போது அந்த தன்னடக்கம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது கேது பகவான். அப்போ அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வளர்த்திக்கணும். என்ன ஆனாலும் சரி, இந்த உலகத்தில் வல்லவனுக்கு வல்லவன் உண்டு, அதை வந்து அனுபவபூர்வமாக இந்த கேது காட்டி கொடுத்துரும். அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இறை வழிபாட்டிற்கு முன் இறை வழிபாட்டிற்கு பின்னு நம்மளுடைய வாழ்க்கையை பிரிக்கலாம். இறை வழிபாட்டிற்கு முன் இந்த கேது லக்னத்திலிருந்து பிறந்தவர்களோ இல்லை இந்த கன்னிராசிக்காரர்களோ, இவ்வளவு நாள் சாமி இல்லை சாமி இல்லைன்னு சொன்னக்கூடியவங்க, இப்போ அந்த இறை வழிபாட்டிற்கு முன் உங்களுடைய குணாதிசயங்களும் இந்த உலகத்தை பார்த்த விதமும் எப்படி இருந்தது அப்படின்னும், இந்த கேது பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த இறை வழிபாட்டை வந்து நீங்கள் தாராளமாக கையில் எடுப்பீங்க, அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் பாருங்களேன், பயங்கர அபரிமிதமான ஒரு சேஞ்ச் இருக்கும். சாமினா என்ன ஏது அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய அப்படி இன்டெப்த்தாக அவங்களால இது பண்ணிக்க முடியும், அனலைஸ் பண்ணிக்க முடியும். அப்போது இதெல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே கிரகிச்சு வாங்கிக்கணும். அந்த கிரகத்தினுடைய பாசிட்டிவிட்டி அதுதான்,
எதிலும் ஒரு சிந்திச்சு செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது, எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. எல்லாத்தையும் நல்லபடியாக யோசித்து பொறுமையாக செய்யக்கூடிய குணம் அப்படிங்கிறது இருக்கும். எந்த காரியத்திலும் நிதானம் பொறுமை அப்படிங்கிறது வந்து தாராளமாக உங்களுக்கு மேலிட்டு இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு தெளிவு அப்படிங்கிறது வந்து இருக்கும். இந்த என்னடா பெரிய மாதிரி பேசுகிற அப்படின்ட்டு அந்த ஞானம் அதிகரிக்கும், அறிவு அதிகரிக்கும். அப்போ இதெல்லாம் தான் அந்த கேதுவனுடைய பாசிட்டிவ், அதை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். அப்போது அந்த பேச்சில் ஒரு தெளிவு, நல்ல ஒரு உயர்ந்த ஒரு அறிவுள்ள ஒரு ஞானமுள்ள ஒரு ஆள் பேசுகிற போல் நம்மளுடைய பேச்சு, எண்ணம், சிந்தனை அப்படிங்கிறது எல்லாமே அதிகரிக்கும். இந்த பயிற்சி இந்த 1.5 வருஷ காலத்திற்கு பிறகு, இந்த 1.5 வருஷ காலம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு நகருவாங்க தெரியுங்களா. அந்த 1.5 வருஷ காலத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம், மன ரீதியான மாறுதல்கள், இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய விதம், கோணம், இது எல்லாமே நிரந்தரமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போது நம்ம வந்து அந்த வேண்டாத வழியில் நம்முடைய கவனத்தையோ குணத்தையோ செலுத்தாமல் நல்ல வழியில் பார்த்து அந்த கேது பகவானுக்கு உண்டான குணாதிசயங்களோட போயிட்டோன்னு வச்சுங்களேன், அட்டகாசமாக உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ஒரு க்ரோத் இருக்கும். போத் ஸ்பிரிச்சுவல் அண்டு இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு ரெண்டுலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறது கிடைக்கும். கேதுபவன் ஏற்கனவே சொன்னேன், கேதுபவன் நினச்சி பயப்படக்கூடாது. அப்போ கேதுபவனுடைய தன்மைகள் என்ன, இன்ட்யூஷன் பவர், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படின்ட்டு. ஒரு இடத்துல ஆபத்து இருக்கா, 10 பேர் அந்த இடத்துல நின்றுட்டே இருப்பான், நம்மளுக்கு மட்டும் உறுத்திட்டே இருக்கும், இது இந்த இடத்துல இந்த நாளில் வந்து அதுக்கு வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும் அந்த இன்ட்யூஷன் பவர். அங்கே என்னமோ சரியில்லை, அங்கே என்னமோ நடக்குது, அந்த ஒரு குணம் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும். அப்போ இந்த இன்ட்யூஷன் பவர்லாம் நம்மளுக்கு இதுக்கு அந்த குறுக்கு புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது கெட்டதில்லை. எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஷார்ட்கட் நம்மளுக்கு வந்து தெரியும், இவ்வளோ நாள் நம்மளுக்கு அந்த நேச்சர் இருந்திருக்காது, இப்போ அது தெரியும். இந்த இம்பேக்ட் உங்களுடைய ஆயுட்காலம் முழுசும் இருக்கும். அப்போ இந்த இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், ஒரு தியானம் செய்ய வேண்டியது, தியானத்தின் மீது ஈடுபாடு, உங்களை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு அறிவும் ஞானமும், இதெல்லாமே வந்து உங்களுக்கு தாராளமாக அதிகரிக்கும். மறைபொருள், ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தைக்கு வேறு அர்த்தங்கள் என்ன இருக்குது, பான்மீக நாட்டம் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மறைபொருள் அப்படின்னா என்னென்னு தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து நம்மளுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். குரு உபதேசம் வாங்குவது, குரு தீட்சை வாங்குவது, குரு வாக்கு வாங்குறது, இதெல்லாமே தாராளமாக இந்த காலகட்டங்களில் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ஞானம் அதிகரிக்கும் பொழுது வெறுப்பு விரக்தி அப்படின்னு பார்க்காம அனுபவம் பொறுமை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த 1.5 வருஷ காலம் உங்களுக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்போ அடுத்தது குழந்தை செல்வம் வேணும்னு வேண்டிகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக குழந்தை செல்வம் அப்படிங்கிறது கிடைக்கும். மூதாதையர் வழி, அதாவது தாய் வழி, தாத்தா பாட்டி இருக்காங்க பார்த்திங்களா, அவர்கள் மூலமாக நல்ல ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு. ஸோ பேசிக்காகவே உங்களுடைய தாத்தா பாட்டி யார், அப்பா சைடு அம்மா சைடு ஆனாலும் தாத்தா பாட்டி கூட எந்த விதமான ஒரு மனசங்கடங்களை வளர்த்தி கொள்ள வேண்டாம். தந்தையோட ஒரு நல்ல உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பார்த்த விஷயங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த விஷயங்கள் ஒரு சிறு தாமதத்திற்கு பின்னதாக கண்டிப்பாக நடக்கும், ஒரு சின்ன ஒரு முயற்சிக்கு பின்னதாக கண்டிப்பாக நமக்கு நடக்கும். உங்களுடைய சுய அறிவாலையும் சுய முயற்சியாலையும் கண்டிப்பாக காம்படிஷனில் ஈஸியாக பீட் பண்ணிடலாங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்களுடைய சுய அறிவாலையும் முயற்சியாலையும் உங்களுக்கு பேர், புகழ், கீர்த்தி, கௌரவம் அப்படிங்கிறத தாராளமாக சம்பாதிக்கலாம். ஒன்றே ஒன்று, இந்த மைதா ஐட்டம், பேக்கரி ஐட்டமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதிகமாக டீ குடிக்கிற ஆளுங்க, இந்த பேக்கரி ஐட்டம் சாப்பிட்ற ஆளுங்க, இந்த எண்ணெய் பண்டம் அதிகமாக சாப்பிட்ற ஆளுங்க, சிவங்க மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா வயிறு சார்ந்த உபாதைகள், ஜீரண உறுப்பை வந்து அது கெடுத்துட்றோம். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கூட கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் கேது சார்ந்த விஷயங்கள். ஸோ கேது பகவானுக்கு உண்டான அந்த குணாதிசயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லா பயன்படுத்திக்கும் பொழுது ஒரு இந்த ஒரு 1.5 வருஷம் உங்களுக்கு ஒரு அட்டகாசமாக இருக்குங்க, இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விதம் வித்தியாசமாக இருக்குங்க சரிங்களா. இப்போ 7ஆம் இடத்திற்கு வருவோம், அங்கே தான் ராகு பகவான் இருக்கார். ராகு பகவானுடைய தன்மை என்ன, எதையாக இருந்தாலும் விரிவுபடுத்தி காட்டுவது, எக்ஸாஜரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, கலத்திர பாவகம் அப்படிங்கிறது, ஆணுக்கு கணவனும் பெண்ணுக்கு, சாரி சி நான் பாருங்கள் இந்த காலகட்டம் அப்படி ஆகிப்போச்சு, 7க்கு வந்து 7 அப்படி கலத்திரங்கிறது ஆணுக்கு மனைவியும் பெண்ணுக்கு வந்து கணவனும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காலம் இடம், அதை தான் வந்து அந்த இடம் சுட்டி காட்டு. இப்போ 7ஆம் இடத்துக்கு வருவோம், 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இப்போ இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, கலத்திர பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கலத்திரம்னா என்ன, ஆணுக்கு மனைவி பெண்ணுக்கு வந்து கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ அது வந்து கலத்திர பாவகம் அப்படிங்கிறது. அடுத்தது கூட்டாளி, நண்பர்கள் கிடையாது கூட்டாளி சரிங்களா. அவங்க வந்து நம்ம ஹெல்ப்புக்கு இருப்பாங்க, ஒரு அக்வெண்டன்ஸ் மாதிரி, ஹாய் பாய் எனக்கு ஏதாவது தேவையா ஹெல்ப் பண்ணுவான், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி சரிங்களா. ஸோ கூட்டாளி. அடுத்தது எடுத்த முயற்சிகளில் வெற்றி, அது ஒன்று. அப்புறம் சிற்றின்பம், இந்த உலகத்து மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடு, அந்த சிற்றின்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இந்த 7ஆம் பாவம் நமக்கு காட்டி கொடுக்க விஷயம். அப்போ இது என்னாகும், எக்ஸாஜரேட் ஆகும். அப்போது இந்த திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அதில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆனால் என்ன, அந்த எதிர்பார்ப்பு, அந்த திருமணத்தின் மேலே நாட்டம் அதிகரிக்கும் பொழுது அந்த கலத்திரம், யார் பெண்ணை பார்க்கணுன்னா பெண்ணு, இல்லை ஆணை பார்க்கணுன்னா ஆண், அவர்கள் மேலே நம்ம வைக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பும் அதிகரிக்கும்.
இதுவே திருமணத்திற்கு ஒரு தடையாக மாறிடும். ஸோ அதில் மட்டும் ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணுறோம், எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதாக்கும் இதாக்கும், அது வேண்டாம். அந்த எக்ஸாஜுரேஷன் நம்மளுடைய திருமணத்தை வந்து தாமதம் செய்துவிடும். ஸோ அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. அது அது கரெக்டாக அந்த பையனோ பொண்ணோ நம்மளுக்கு வாழ்க்கைக்கு செட் ஆகுமான் பாருங்கள். ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ண வேண்டாம். செவ்வாய்க்கிழமைகளில் ராகு வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு குணத்திலிருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது, திருமணம் ஆனவர்கள் உங்களுடைய கலத்திரத்து கூட மனைவி கூடையோ இல்லை கணவர் கூடையோ சிறு சிறு மனக்கசப்புகள் அப்படிங்கிறது வரும். என்ன பேசுகிறோம், என்ன செயல் பண்ணுறோம், செயல்பாடு நடத்துகிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு டைம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது, இந்த வீம்புக்குன்னு எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாதீங்க, அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா நம்ம இன்றைக்கி பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அந்த புத்தி மாறும். ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் கூட கவனமாக இன்றைக்கி பார்த்துக்குங்க. அடுத்தது, முன் சொன்ன மாதிரியே தான், வயதில் முதிர்ந்தவர்கள் ஸோ பெரியவங்க அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ, தாத்தா பாட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள், ஸோ சொந்த தாத்தா பாட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, வயதில் முதிர்ந்தவர்கள் ஊருக்குள்ளே இல்லையா என்ன, ஸோ அவங்க இல்லைன்னு எதாவது கேட்டாங்கனாலுமே நீங்கள் அப்படி கேட்கலைனாலுமே நீங்களாக முன் போய் வேண்டிய உதவிகள் அப்படிங்கிறத தாராளமாக செய்யுங்க. இந்த பெயர்ச்சி காலம் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் ஒரு எய்ம் வச்சுருந்துருப்பீங்க தெரியுமா, அதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். எப்படின்னா, பெரிதினும் பெரிதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு கரெக்டாக உண்டான இலக்கணத்திற்குபடியே இந்த ஒரு ராகுகேது பெயர்ச்சி அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கரெக்டாக நீங்கள் என்ன நல்ல முயற்சி செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களோ அதெல்லாமே செய்யுங்க. நினச்சது நினச்ச மாதிரியே கிடைக்கும், கிடைச்சா மட்டும் பார்த்தாது அதை அனுபவிக்கணும், அதையும் பண்ண முடியும். அதுதான் அதில் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ எதுலேயும் வந்து ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கண்டிப்பாக எல்லா நேரத்துலையும் நம்மளுடைய ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆனால் அதை ஆக வைக்கிறதுக்கு 100 யோசனை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்துடும். என்னமா அது ஒரு வழியில் நான் அதை அச்சீவ் பண்ணி அட்டைன் பண்ணி காமிச்சிட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கால தாமதத்தின் பேரில் ஒரு காரியம் நடக்கும். முன் சொன்ன திருமணம் மாதிரின்னு வச்சுக்கங்களேன், ஆனால் கால தாமதத்தின் பேரில் நடக்கும், ஆனால் நடக்கும் நடக்க வைக்க முடியும். என்ன, காலம் தாழ்த்திட்டே போயிட்டே இருக்கும். இது வந்து காசு பணம் சம்பாதிக்கிறது தொழில்னா பிரச்சனை இல்லை, வாழ்க்கை அமைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுல கவனமாக வேணும். அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸோ அதுதான் நம்மளை அதை இது பண்ணும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு யோசிப்போம், காலதாமதமாகும். ஸோ இது வந்து கவனமாக பாருங்கள். நீங்கள் பொழப்புக்கு ஓடுறதுல இந்த தாராளமாக இந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோ அதை சாதிக்கிறதுக்கு உண்டான இருக்கிறது பிரச்சனை கிடையாது. நீங்கள் நினச்சதை நினச்ச மாதிரி அடையவும் முடியும், அதை அனுபவிக்கவும் முடியும். ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும். ஸோ எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு, வெளிநாட்டு தொடர்பு, இந்த ட்ரேடிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், இல்லை நான் வெளிநாடு போய் வேலைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய ஆட்கள், ஸோ அட்டகாசமான ஒரு காலம், தாராளமாக நீங்கள் போகலாம். அதன் மூலமாக வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நமக்கு நல்ல பொருள் லாபம் அப்படிங்கிறத ஈட்ட முடியும். ஸோ சகோதர உறவு அப்படிங்கிறது நல்லபடியாக மேம்படும். ஆண்கள் கன்னிராசிக்காரர்கள் ஆண்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த வீரியம், இந்த உடல் இன்பத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறதும் அதிகரிக்கும். கடைசியாக சொன்ன அந்த 3 விஷயம், தொழில், சகோதரத்துவம், இந்த உடல் இன்பத்தினுடைய அந்த வீரியம், இதெல்லாமே இது பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் இதற்கு வந்து நல்லா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் அங்கே தான் வரும். பட் இருந்தாலும் இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், அதனால் அதை நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டான பலாபலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ சிறு சிறு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட அது வந்து சகஜமாக நம்ம வந்து கடந்து போகக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது, பெருவாரியான தொந்தரவு அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது ஒரு நல்ல ராகுகேது பெயர்ச்சி பலன்களாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ இதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மேல்நிலை அப்படிங்கிறத வரணும் அப்படின்னு விருப்பப்படுவோம், வேண்டிக்குவோம், அதற்குண்டான முயற்சிகள் செய்வோம். ஸோ இந்த வீடியோ இதுதான் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வந்து துளாராசிக்காரர்களுக்கு என்ன ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் தருது அப்படிங்கிறத நாளை சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் அவங்க இடத்துல நடப்பானே. நன்றி.